ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேரட் பொரியல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு வந்து நான் குட்டி குட்டியாக வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அந்த வெங்காயத்தை போட்டு எண்ணெயை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கேரட் பாருங்கள், நான் எந்த அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணும்போது தான் எங்கள் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நான் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணினா அவ்வளோவா விரும்ப மாட்டாங்க. சாப்பரில் வந்து நல்லா வந்து நைஸாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வெங்காயம் வதங்கினதும் அதுலேயே உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கு முன்னாடி கேரட்டை வந்து கட் பண்ணணும் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு அரை டம்ளர் அளவுக்கு அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி வேக வைங்க. ஏன்னா கேரட் வந்து சிம்லேயே என்ன தான் வச்சாலும் கொஞ்சம் நறுக்கு நறுக்குன் இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு நல்லா சாஃப்டான பதத்துக்கு வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம். மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன் நான். உங்களுக்கு மிளகாத்தூள் வேணாட்டி வரமிளகா கூட போட்டுக்கோங்க, இல்லாட்டி பச்சை மிளகா கூட போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் போட்டு செய்யும் பொழுது இன்னும் நல்லாயிருக்கும். மிளகாத்தூள் வரமிளகாத்தூள் இல்லை, குழம்பு மிளகாய்த்தூள் தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ மறுபடியும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இதே மாதிரி ரொம்பவே சிம்பிளான ரெசிபி நிறைய இருக்குது. நீங்கள் சேனல் பேஜில் போய் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நிறைய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக மூடி வைக்கும்பொழுது கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து அளவுக்கு போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வந்து தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதை இந்த ஸ்டேஜில் நான் லாஸ்ட்டாக தேங்காய் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். நல்லா வாசமாக இருக்கும் தேங்காய் ஆட் பண்ணும்பொழுது. நம்ம சேனலில் இதே மாதிரி எல்லாமே 1 மினிட் வீடியோஸ் தான் நிறையா இருக்குது. பொரியல் வகைகள் நிறையா இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நான் இதையே வந்து இன்றைக்கி லன்ச் பாக்ஸுக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். இதில் வந்து நம்ம சாதத்தை போட்டு கிளறி கொடுக்கும்பொழுது சூப்பரான லன்ச்சும் ரெடி ஆயிடும். பசங்க விரும்பி சாப்பிட்ருவாங்க. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம விடிய ரெசிபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்கு உடனுக்கு வரும்.